ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்டிவ் பவர் பற்றி பார்ப்போம். இப்போ ஆக்டிவ் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டில் இருக்கக்கூடிய அந்த பவர் காம்பனண்ட்லாம் அதோட பெர்ஃபார்மன்ஸை எப்படி டெசிபேட் பண்ணணும்னா ஆக்சுவல் ஒர்க் மூலமா டெசிபேட் பண்ணும். அந்த ஆக்சுவல் ஒர்க்கை தான் எப்படி ரெஃபர் பண்ணுவாங்கன்னா வந்து ஆக்சுவல் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆக்டிவ் பவர் வந்து ஒரு யூஸ்ஃபுல் பவர், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவ் பவர். இப்போது இந்த ஆக்டிவ் பவர் பார்த்தீங்கன்னா வந்து பியூர் ரெசிஸ்டிவ் லோடில் தான் வந்து அதிகமாக இருக்கும், ஏன்னா யூனிட்டி பவர் ஃபேக்டர் பொறுத்து. இப்போது இது வந்து ஒரு ட்ரூ பவர், இது ஒரு யூஸ்ஃபுல் பவர் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ ஒரு மோட்டார்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆக்டிவ் பவர் தான். இந்த ஆக்டிவ் பவர் தான் நம்ம வந்து ஆக்சுவல் பவர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதை வந்து சம்டைம்ஸ் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா ஒர்க்கிங் பவர், ட்ரூ பவர் அப்படின்லாம் ரியல் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது ஆக்டிவ் பவர், இப்போ யூனிட்டி பவர் ஃபேக்டர் எப்படி இங்கே உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வோல்டேஜு கரண்ட்டு இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற ஆங்கிள் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஃபேஸில் இருக்குது. இப்போ இங்கே ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் எதுவுமே நடக்கலை. இப்போ வோல்டேஜ் கரண்ட்டு இன்ஃபேஸில் இருக்கிறதுனால இது வந்து யூனிட்டி பவர் ஃபேக்டர். எப்படின்னா இப்போ நான் வந்து வோல்டேஜை வேரி பண்ணால் மெக்னிடியூட் ஆஃப் கரண்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வேரி ஆகிட்டே வரும். காஸ் டீட்டா ஈக்குவல் டு ஒன், இந்த காஸ் டீட்டா ஈக்குவல் டு ஒன் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா ரெசிஸ்டன்ஸில் ஒன்லி கன்சியூம் ஆகிற பவர் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் பவர் மட்டும்தான், அதில் வந்து எந்த ஒரு ரியாக்டிவ் பவர் கன்சியூம் ஆகுது. ரியாக்டிவ் பவர் கன்சியூம் ஆகிறதுக்கு அங்கே ஏதாவது காயில் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா ரியாக்டிவ் பவர் கன்சியூம் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் பவருக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து இன்கண்டசன் பல்பு, பேட்டரிஸ் ஹீட்டர்லாம் ஹீட் பண்ண தேவையான பவர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டரில் டார்க் ப்ரொடியூஸ் பண்ண தேவையான, இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம்.